லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். இதற்கு முன்பு ரத யாத்திரையாக இருக்கட்டும், ஏக்தா யாத்திரையாக இருக்கட்டும், அதன் பிறகு அயோத்திக்காக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய துணை அமைப்புகள்லாம் மக்களை ஒருங்கிணைத்ததாக இருக்கட்டும், யாத்திரை என்பது எப்பொழுதுமே கட்சியை ஒருபடி மேலே கொண்டு போவோங்க. ஆனா இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான யாத்திரை. இது வந்து ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும், தமிழகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ரே மாதிரி படம் பிடித்து காட்டுகின்றோம். புதியவர்களை இணைக்கின்றோம், எல்லா ஊருக்கு போய் அங்கேயே சந்திக்கிறோம். ஏன்னா எங்கேயுமே தமிழ்நாட்டில் யாத்திரை பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டு பயணமா இருக்கும். கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு சென்னை வந்திருப்பாங்க. இந்த யாத்திரை பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் போகுது, கிராமத்துக்குள்ள போகுது, ஊருக்குள்ள போகுது, விவசாய நிலத்துக்குள்ள போகுது, மக்களை அங்கேயே போய் சந்திக்கிறோம், சின்ன சின்ன ஊருக்கு போறோம். அதனால இந்த யாத்திரையை பொறுத்தவரை கிரவுண்ட் லெவல்ல பெரிய லெவல்ல எனர்ஜி கொடுத்துருக்கேன் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, பொதுமக்களுக்கு. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் கீழே இன்னும் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்ததற்கான வேலையில் இந்த யாத்திரை முழுமையாக இருக்கு. அதனால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அதில் எதிரொலிக்கும், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. பிரதமர் அவர்களை கேட்டிருக்கோம், பிரதமருடைய நேரத்தை கேட்டிருக்கின்றோம். அதற்கான அதிகாரப்பூர்வமாக தேதி பிரதமருடைய நேரம் எங்களுக்கு கிடைத்த பிறகு உங்களுக்கு நான் அறிவிச்சிடுறோங்க. நேற்று ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் தமிழகத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடந்தது, தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரா பத்தி என்ன சொல்ல? நாங்கள் எதையும் முறியடிப்பதற்கு தயாரா இருக்கிறோம். முந்தானே சாயந்தரமே நான் சொன்னேன், அந்த மாதிரி ஆர்டர் போட்டா யாரும் ஆர்டரை ஒபே பண்ணாதீங்க. எனி இல்லீகல் ஆர்டர் இஸ் ஆஸ் குட் அஸ் அ நான் ஆர்டர். அப்படித்தான் நான் அரசியல பாக்குறேங்கன்னா, தவறா ஒருத்தர் ஆர்டர் போட்டு போலீசிடம் அதிகாரம் இருக்கு அப்படிங்கறக்காக அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினாங்கன்னா டிஸ்ஒபே பண்ணுங்கன்னு நான் ஓப்பனாவே சொல்லியிருந்தேன். நேற்று முன்தினம் டிஸ்ஒபே பண்ணுங்க, லிசனே பண்ணாதீங்க, பாத்துக்கலாம் என்னானாலும். அதே நேரத்தில் நாங்கள் கோர்ட்டுக்கும் போனோம், சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் போனோம், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அங்கேயும் ஃபேவரபிள் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வந்து மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு தனியார் இடத்துல, தனியார் கோவிலில், தனியார் மண்டபத்தில், தனியார் அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் நடத்துறதுக்கு கூட தமிழகத்தில் அனுமதி வேண்டும் என்று ஒரு சர்வாதிகாரத்தனமாக கிட்டத்தட்ட ரஷ்யாவில் ஸ்டாலினுடைய ஆட்சி போல நேற்று இருந்துச்சு. அதெல்லாம் முறியடித்து தமிழக மக்கள் நேற்று பிராண பிரதிஷ்டையில் பங்கேற்றிருக்கிறாங்க. ராமர் ஆராதனை நடந்திருக்குது, மிகப்பெரிய எழுச்சி நேற்று தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது, எந்த மாற்றுக்கருத்தும் இல்லைங்கன்னா. ஆனால் எங்களுக்கு தெரியும், திமுக செய்த மிகப்பெரிய தவறே இதை தடுக்க நினைத்தது. இதை தடுக்காமல் இருந்தால் அது வேற மாதிரி போயிருக்கும். தடுத்தனால பெரிய எழுச்சி உருவாகிருக்கு. அது திமுக இன்னும் அப்படிதான் நினைக்கிறாங்க, தடுத்தரலாம், காவல்துறை ஏவல்துறையா பயன்படுத்தலாம். ஏன்னா உச்சநீதிமன்றமே ஒரு கொட்டு கொட்டியிருக்காங்க, குறிப்பாக திண்டுக்கல் காவல்துறை வந்து கொடுத்துருக்கக்கூடிய ரிஜெக்ஷன் லெட்டர்ஸ் எல்லாம் 2-3 நாங்கள் சுப்ரீம் கோர்ட்ல வச்சோம். அதுல தெளிவா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க, இதையெல்லாம் நாங்கள் அடுத்த மண்டே எல்லா ரிஜெக்ஷன் லெட்டரையும் பார்க்க போறோம், இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா நாங்கள் வந்து மிக கடினமான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. காரணம், இந்த ஊர்ல ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாங்க, அதனால் கோயிலுக்குள்ள நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணக்கூடாது, அதெல்லாம் முத அபாண்டமான. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் மக்களை ஒருங்கிணைக்கவே யாத்திரை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.